யுவர் அமேசிங் வேர்ல்டு உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்த்த பின் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகான் சாய்பாபாவின் வாழ்க்கையும் அற்புதங்களும் பகுதி 74. ஓம் சாய்ராம். சாயி பைசாபாயிடம், இதை நீங்கள் எனக்கு கூற வேண்டுமா? நான் பார்த்து கொள்கிறேன், தைரியமாக இருங்கள் என கூறினார். சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்த சாயி சட்டென்று தன்னிடம் இருக்கும் சிறு கூளையை எடுத்து தன்னருகில் வைத்து கொண்டு கண்களை மூடி, வீரபத்ரா எங்கே இருக்கிறாய், உன் உதவி தேவைப்படுகிறது என கூற வீரபத்ரன் ஒரு நிமிடத்துக்குள் வந்து சேர்ந்தான். வீரபத்ரனை பார்த்த ட்ரம்கேசவனும் அவனது மனைவியும் அங்கிருந்து பயத்தோடு ஓட முயன்றபோது, சாயியோ இவன் நண்பன், அதனால் பயப்பட வேண்டாம் என்றார். தனது நண்பனான வீரபத்ரன் என்கின்ற நாகராஜனிடம் ஒன்று கூற அதே நாகமும் சாய் வைத்திருந்த கூளையில் தனது விஷத்தை கக்கிவிட்டு சாயிடம் விடைபெற்று சென்றது. அங்கிருந்து அனைவரும் பயத்தோடும் மிகுந்த குழப்பத்தோடும் இருந்தனர். ஆனால் பைசாபாய்க்கு ஒன்று மட்டும் புரிந்தது, சாயியை ஏதோ ஒன்று நிகழ்த்தப் போகிறார் என்பதே. அப்போது ட்ரம்கேஸை அழைத்து தன் ஜோனலா பைக்குள் இருக்கும் ஒரு மூலிகை செடியை எடுத்து அதில் சாறு பிடிந்து அதனுடன் நாகம் உமிழ்ந்த விஷத்தை கலந்து அந்த சாறினை குடிக்கச் சொன்னார். இதை கண்ட ட்ரம்கேஸின் மனைவி சாயிடம், என் கணவர் உயிர் வாழ்வதற்காக சிகிச்சை பெற உங்களிடம் வந்தால் நீங்கள் உயிர் போவதற்கான விஷத்தை கொடுத்து சாகடிக்க பார்க்கிறீர்களே என ஆவாசத்துடன் கூறினார். சாயிடம் ட்ரம்கேஸ் மனைவி கத்திக்கொண்டிருந்த வேளையில் அங்கு பாட்டில் வந்தார். அப்போது பாட்டில் ட்ரம்கேஸ் மனைவிடம், ஒன்றும் பயப்படாதே, இதுபோல தான் எனது தாய் கண் பார்வை இழந்தபோது இதே போன்ற விஷ மொழியை தான் கொடுத்தார். நாங்களும் கோபப்பட்டோம், பின்புதான் அனுபவித்தோம், தாய் பார்வை பெற்றாள். இவற்றை கேட்ட ட்ரம்கேஸ் சாயி கொடுத்த விசைசாரை குடித்தாரா? அடுத்த பகுதி காண்போம்.